ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் பிஸ்கட். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. இவங்க ப்ளே பண்ண ரெண்டு மேட்சுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்டார் ரைடர் மஞ்சித் நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசனில். லாஸ்ட் சீசனில் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணார், அப்போது அந்த அளவுக்கு இவர் கேம் கொடுக்கல. பட் இந்த சீசனில் வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. 18 ரேட் பாயிண்ட்ஸோட இந்த சீசனை அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணார் மஞ்சித். தமிழ் தலைவாஸ் மேட்ச்சில் 6 ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 8 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணார். ஆனால் அதிகமாக பெஞ்சில் தான் இருந்தார் அந்த ஒரு மேட்சில். ஆனாலுமே இப்போ அவர் நல்ல ஃபார்மில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு சப்போர்ட்டிவ் பிளேயராக ராகேஷ் நர்வால் இருக்காங்க, மீத்து இருக்காங்க. அவங்களுமே கேமை சூப்பராக தந்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபஞ்சனும் டீமில் இருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரைடில் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண சப்போர்ட்டிவ் பிளேயராக. ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஃபென்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈரானியன் டிஃபெண்டர் அமீர் ஹோசன் பிஸ்தானி இந்த மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரு. சம் ப்ராப்ளம்னால அவங்களால இந்தியா வர முடியாமல் இருந்தது, இப்போ எல்லாம் சரியாகி டீம்லேயும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவர் போக இன்னொரு பக்கம் ஜோஹிந்தர் இருக்காங்க, ஜெய்தீப் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லாவே இருக்குது. நிதின் ராவலும் இருக்காங்க, அவர் இப்போ ஃபார்ம்லேயும் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாஸ் டீம் கூட விளையாடும் போது 3 டேக்கிள் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார் நிதின் ராவல். இது போக சப்ஸ்டியூட்லேயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸும் அஃபென்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பக்கம் வந்தோம்னா, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமும் இப்போதைக்கு நல்ல டீமாகவே இருக்காங்க. ஜெய்ப்பூரில் இருக்க ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுன் தேஷ்வால் இருக்காரு, ராகுல் சௌத்ரி இருக்காரு, அஜித் குமார் இருக்காரு, பவானி ராஜ்புத் இருக்காங்க. அர்ஜுன் தேஷ்வாலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராகவே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் சௌத்ரி அதிகமாக ரைட்ஸ் போடுறாரு, பட் அவரால் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியலை. அஜித் குமார் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய கேப்பபிளான பிளேயர் தான், ஆனால் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கான சான்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காமலே இருக்கு. அதே மாதிரி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சுனில்குமார் இருக்கார், சாஹில் இருக்கார், மோஹித் இருக்கார். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஓரளவு ஓகே தான் இருக்குது. ஆனால் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பிகாஸ் அமீர் ஹோசன் பிஸ்தானி இருக்கார், ஜோஹிந்தர் இருக்கார், நிதின் ராவல் இருக்கார். இந்த மேட்சை பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் டிஃபெண்டர்ஸா இல்லை ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ரைடர்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரில் இன்றைக்கி மேட்ச் வின் பண்ண போகிறது யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.